சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 33:12 வாசிங்கள். சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பனவென்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் நம்மை ஒரு சுதந்திரமாக தெரிந்து கொண்டபடியினாலதான் நாம் கர்த்தரை தெய்வமாக இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டபடியினாலதான் இன்றைக்கு கர்த்தரை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் நாம் யார்? ஆண்டவர் தெரிந்து கொண்ட சுதந்திரம். கர்த்தர் தெரிந்து கொண்ட சுதந்திரமாயிருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயிருக்கிறோம். சபையாரே, சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனையோ ஜாதிகள் உலகத்திலே, எத்தனையோ ஜாதிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஜனக்கூட்டம் இருக்கிறது. ஆனாலும் தேவன் தமக்கென்று அந்த இஸ்ரவேல் தேசத்தை தமக்காக தெரிந்து கொண்டார். அந்த இஸ்ரவேலரை தம்முடைய ஜனமாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ ஜனங்கள், ஆனாலும் குறிப்பாக தேவன் அந்த இஸ்ரவேலரை தமக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு காரியம் என்னவென்றால், யோர்தானை விட்டு அந்த பார்டரை கடந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே நுழைந்த உடனே எங்களுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் வந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் உள்ளிலே, ஆவிலே உணர முடிந்தது. தேவ பிரசன்னத்தை உணர முடிந்தது. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் ரொம்ப ஒரு நெருக்கத்தில் இருக்கிறது. உலகம் முழுவதும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிறது. இந்த லெபனன், சிரியா, அவர்களாம் எப்படியாவது இந்த இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று தெரியாது. அதிகமான செக்யூரிட்டி அவர்கள் அளித்திருக்கிறார்கள். இள வாலிபர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் துப்பாக்கியை வச்சு தான் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஒரு ஆபத்தான இடமா இருக்கிறது. ஆனாலும் அந்த தேசத்துக்கு கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டிட்டு இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஏனென்றால் கர்த்தர் தெரிந்து கொண்ட தேசம். சபையாரே, எப்படி இஸ்ரவேலை கர்த்தர் தமக்கென்று சுதந்திரமாக தெரிந்து கொண்டாரோ, அதே போல லட்ச லட்ச கணக்கான ஜனங்கள் உலகத்தில் இருக்கும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய சுதந்திரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறாரே. அதை சற்று சிந்தித்து பார்ப்போமானால் ஆண்டுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால்தான் இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை சுதந்திரமாக தெரிந்து கொண்டபடியினால்தான் இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஜனங்களாக இவ்வளவு விடுதலையோடு சந்தோஷம் சமாதானமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாகவும் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் நடுவே இருந்த சுவரை கர்த்தர் உடைத்து போட்டு இன்றைக்கு புறஜாதிகளாக இருந்த நம்மையும் ஆவிக்குரிய ரீதியிலே யூதர்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு கேள்வியை நாம் சிந்தித்து பார்க்க வேணும். தேவன், பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் எவ்வளவோ லட்ச லட்சமான ஜனங்கள் இருக்கிறார், ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும்
அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை என்னையும் அவருடைய மகனாக மகளாக தெரிந்து கொண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டதானே, ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? நம்மில் ஏதாவது விசேஷம் இருந்ததா? நம்மில் ஏதாவது கர்த்தர் நன்மையை கண்டாரா? அல்லது மற்றவர்களை காட்டில் நம்ம பரிசுத்தவான்களா, நீதிமான்களா? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன? இதை நாம் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேணும். ஒவ்வொருவரும் கேட்கணும், ஆண்டவர் ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? என்னை காட்டிலும் நல்லவர்கள் ஏராளம் உண்டு, என்னை காட்டிலும் படித்தவர்கள் ஏராளம் உண்டு, என்னை காட்டிலும் சமுதாயத்திலே அந்தஸ்திலே இருக்கிற அநேகர் உண்டு, நல்ல ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் எல்லாரையும் விட்டுட்டு உங்களை என்னை தெரிந்து கொண்டார் என்றால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தகுதி இல்லாதவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே நாம் அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன? நம் பழைய பாட்டிலே ஒரு வசனம் வாசிக்க வேணும். இதுக்கு பதிலுக்கு சரியான ஒரு தெளிவான பதில் கிடைக்க பழைய பாட்டிலே ஒரு வசனம் வாசிக்க வேணும். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 48:5 வாசிங்க. ஆதியாகமம் 48:5 என்பவளை போல எப்ராயீமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இந்த இடத்துல யார் யார் இடத்துல பேசுகிறது? யாக்கோபு, யோசேப்பு இடத்துல சொல்லுகிற ஒரு வசனம். நம்ம எல்லாருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு போய்விட்டார். இப்பொழுது பெரிய ஒரு பஞ்சம் தேசத்தில் ஏற்படுகிறது. யாக்கோபின் பின்னின காலங்களிலே யோசேப்பு வாகனத்தை அனுப்பி யாக்கோபியும் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் எகிப்து தேசத்திலே கோஷன் நகரத்திலே அவர் சேர்த்து கொள்கிறார். இப்பொழுது யாக்கோபு மரிக்கும் தருவாயிலே, வயதின் அதிகமான வயதின் காரணமாக மறிக்கும் தருவாயில் இருக்கும்போது, மறிப்பதுக்கு முன்பாக தகப்பனா யாக்கோபு யோசேப்பை அழைத்து, நீ உன்னுடைய ரெண்டு குமாரர்கள் எகிப்து தேசத்தில் பிறந்த மனாசேயும் எப்ராயீமையும் நீ இடத்துல கொண்டு வர வேண்டும். நான் அவர்களை என்னுடைய சொந்த பிள்ளைகளாக நான் தத்தெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி ரூபன் சிமியன் என்னுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அதே போல உன்னுடைய ரெண்டு பிள்ளைகளாகிய மனாசே எப்ராயீமையும் நான் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும், புத்திர சுவீகாரம் செய்ய வேண்டும். அவர்கள் உன்னுடைய பிள்ளைகள், இனிமேலும் உன்னுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். இப்பொழுது வாசிங்கள் அந்த வசனத்தை, 5வது வசனம். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் இரண்டு குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவளை போல, ரூபன் சிமியோன் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறது போல, எப்ராயீமும் மனாசேயும் என்னுடையவர்கள். எப்ராயீம் மனாசேயும் என்னுடையவர்கள் என்று சொல்லி யாக்கோபு யோசேப்புடைய பிள்ளைகளை தத்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு யோசேப்புடைய பிள்ளைகளை ஏன் தத்தெடுக்க வேண்டும், புத்திர சுவீகாரம் செய்ய வேண்டும்? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், ஏராளமான பேரப்பிள்ளைகள். எல்லா பேரப்பிள்ளைகளையும் விட்டுட்டு யோசேப்புடைய 2 குமாரர்களை மாத்திரம் என்னுடைய பிள்ளைகளாக நான் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும், புத்திர சுவீகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற நோக்கம் என்ன? அந்த வசனத்திலே அந்த பதில் இருக்கிறது. உனக்கு எகிப்து தேசத்திலே பிறந்த உன் 2 குமாரர், ஏன் யாக்கோபு யோசேப்புடைய 2 பிள்ளைகளையும் தத்தெடுக்க வேண்டும் என்று சொன்னது? காரணம், அந்த 2 பிள்ளைகள் எங்க பிறந்தவர்கள்? எகிப்திலே பிறந்தவர்கள். எகிப்திலே பிறந்தபடினாலே எகிப்தின் கரை அந்த பிள்ளைகளிலே ஒட்டி இருக்கிறது. இந்த பிள்ளைகளை யாக்கோபு தத்தெடுப்பதன் மூலமாக யாக்கோபு விரும்பின காரியம் என்ன? அந்த எகிப்தின் கரை இந்த பிள்ளைகளை விட்டு விலக வேண்டும். எகிப்தின் கரை இந்த பிள்ளைகளோடு ஒட்டியிருக்க கூடாது. எப்படியாவது இந்த பிள்ளைகளை நான் தத்தெடுப்பதன் மூலமாக எகிப்தின் கரை நீங்க வேண்டும் என்று சொல்லி அந்த 2 பிள்ளைகளை யாக்கோபு தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக தத்தெடுக்கிறதை நான் வாசிக்கிறேன். என கருமையானவர்களே, நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் சரி, சரீர பிரகாரமாக எங்கே பிறந்திருந்தாலும் ஆவிக்குரிய ரீதி வரும்போது நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் எகிப்தில் பிறந்தவர்கள் தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? நம்ம எல்லாரும் எங்க பிறந்தோம்? எகிப்தில் பிறந்தவர்கள் தான்.
நம்ம எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் தான், நம்ம எல்லாரும் அந்தகாரத்திலே இருந்தவர்கள் தான், பிசாசு எனும் ஆலோட்டின் கீழே நாம் இருந்தவர்கள் தான், பாவத்துக்கு அடிமையா இருந்தவர்கள் தான். ஆனாலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே, பஸ்கு ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு ஆவிக்குரிய ரீதியிலே எகிப்தை விட்டு கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்தார். காரணம் என்ன? அந்த எகிப்தின் கரை நம்மில் இருக்கக்கூடாது என்பதற்காக. ஹாலேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அந்த எகிப்தின் கரையை நீக்கிட்டு. ஹாலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல். இது முதல் காரணம். அப்ப யாக்கோபு யோசேப்பு பிள்ளைகளை தத்தெடுத்தது முதல் காரணம் அந்த எகிப்தோட கரையை நீக்குவதற்காக. இரண்டாவதாக, யாக்கோபு யோசேப்பு பிள்ளைகளை ஏன் தத்தெடுக்க வேண்டும்? மன்னாசே இப்ராஹிம் விசேஷித்தவர்களா? ரொம்ப அழகான பிள்ளைகளா? ஏதாவது திறமைசாலிகளா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகள் தான். ஆனால் யாக்கோபு மற்ற எல்லா பேர பிள்ளைகளையும் விட்டுட்டு யோசேப்புடைய பிள்ளைகளாகிய மன்னாசே இப்ராஹிமை மாத்திரம் தத்தெடுக்க வேண்டும் என்று சொன்னது காரணம் என்னவா இருக்க முடியும் நினைக்கிறீர்கள்? யாக்கோபு யோசேப்பை அதிகமா நேசித்தபடினாலே யோசேப்புடைய பிள்ளைகளை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக புத்திர சுவிகாரம் செய்து கொள்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவாதி தேவன் ஆண்டருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு இருக்கிறோம், குமார குமாரத்திகளாய் இருக்கிறோம். இதற்கு காரணம் நாம் நல்லவர்களானபடினாலே அல்ல, நம்மிலே ஏதாவது நன்மை இருக்கிறபடினாலே அல்ல, மற்றவர்களை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறபடினால அல்ல. இன்றைக்கு பிதாவாகிய தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினதுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டானால், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தபடினாலே இன்னைக்கு நம்மை அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. எப்படி யாக்கோபு தன்னுடைய மகனாக யோசேப்பை அதிகமாய் நேசித்தபடினாலே யோசேப்புடைய பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளாய் தத்தெடுத்தது போல, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தபடினாலே இன்றைக்கு நம்மையும் அவருடைய பிள்ளைகளாக தத்தெடுத்திருக்கிறார். புத்திர சுவிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்பா பிதா என்று அழைக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான சபையாரே, நீங்கள் சிந்தித்து பார்க்கணும், யாக்கோபு அந்த பிள்ளைகளை எப்படி தத்தெடுத்தார் தெரியுமா? அந்த புத்திர சுவிகாரம் எப்படி நடந்தது என்று பார்க்கும்போது, இப்பொழுது யோசேப்பு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் யாக்கோபுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். மூத்த மகன் பேர் என்ன? நல்லா தைரியமா சொல்லுங்க. மூத்த மகன் பேர் என்ன? எப்ராயிமா மன்னாசேயா? மன்னாசே. இந்த இடத்துல ஒழுங்கு மாற்றப்பட்டிருக்கிறது, அதனால நம்ம எப்ராயிம மூத்த மகன் நினைச்சிடக்கூடாது. எப்ராயிம் மன்னாசேன்னு போட்டிருக்கிறபடினாலே எப்ராயிம் மூத்தவன் நினைத்து விடக்கூடாது, மன்னாசே தான் மூத்தவன். அப்ப யோசேப்பு அந்த ரெண்டு பிள்ளைகளை எப்படி கொண்டாந்து நிறுத்துகிறார் என்றால், தகப்பன் இங்கே இருக்கிறார், தகப்பனுடைய யாக்கோபுடைய வலது கரத்தின் கீழே மூத்த மகனாகிய மன்னாசே கொண்டாந்து நிறுத்துகிறார், தகப்பனுடைய இடது கையின் கீழே இளைய மகனாகி எப்ராயிமை கொண்டாந்து நிறுத்துகிறார். இப்ப சொல்றாரு, அப்பா என்ன ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு வந்துட்டேன், நீங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்ப யாக்கோபு தன்னுடைய ரெண்டு கரத்தை அப்படியே கீழே கொண்டு வரும்போது யாக்கோபு தன்னுடைய கரங்களை மாற்றுகிறார். அந்த வசனத்தை வாசிங்கள், 13வது வசனமா, 13-14 வாசிங்க. பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும், மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் என்னும் யாக்கோபு மனமறிய தெரிந்தே தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும், மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். இதை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? இப்ப மனாசே யாக்கோபுடைய வலது கையின் கீழே இருக்கிறார், எப்ராயிம் யாக்கோபுடைய இடது கையில இருக்கிறார். அப்ப அப்படியே தன்னுடைய கரத்தை அவர் மீது கொண்டு வரும்போது மனமறிய யாக்கோபு தன்னுடைய கரத்தை மாற்றி வைக்கிறார். தன்னோட கரத்தை மாற்றி வைக்கும் போது அந்த இடத்துல ஒரு படத்தை நாம் பார்க்கிறோம். இது என்ன படத்தை பார்க்கிறீர்கள்? சிலுவையை பார்க்கிறீர்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இன்றைக்கு
நாம் புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக குமாரனாக குமாரத்தியாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த சிலுவை தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா நாம் எப்படி மாறினோம் என்றால் இந்த சிலுவை தான் காரணம். இந்த சிலுவையின் மூலமாக தான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசுடைய பிள்ளைகளாய் நாம் மாறி எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது யோசேப்பு சொல்ற ஒரு காரியத்தை கவனிங்கள். தகப்பன் தன் வலது கையை இப்ராஹிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் இப்ராஹிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உமது வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இந்த சிலுவையிலே நடந்த ஒரு காரியம். அருமையான சபையாரே, ஆண்டவருடைய தேவனுடைய வலது கரம் என்று சொல்லும் போது அது ஆசீர்வாதத்தின் கரம். ஆணுடைய வலது கரம் எப்போதும் ஆசீர்வதிக்கிற கரம். ஆணுடைய இடது கரம் நியாய தீர்ப்பின் கரம். நல்ல கவனிங்கள், தயவு செய்து கவனிங்கள். பிதாவாகிய தேவனுடைய கரத்தை ரெண்டு கரங்களை குறித்து பாருங்கள். அவருடைய வலது கரம் ஆசீர்வதிக்கிற கரம், அவருடைய இடது கரம் நியாய தீர்ப்பின் கரம். எப்போது பிதாவுடைய வலது கரம் ஆண்டவராக இயேசுவின் மேல் இருந்தது. பிதாவாகிய தேவனுடைய வலது கரம் ஆண்டவராக இயேசுவின் மேல் எப்போதும் ஆசீர்வதிக்கிற கரமாக ஆண்டவராக இயேசுவின் மேல் இருந்தது. அவருடைய இடது கரம் பாவம் நிறைந்த இந்த பூமிக்கு நேராக நீட்டப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிலுவையிலே அவர் தொங்கின அந்த நாளிலே பிதா செய்த காரியம் என்ன தெரியுமா? அவருடைய கரத்தை மாற்றுகிறார். ஆசீர்வாதத்தின் கரம் உங்கள் மேலும் என் மேலும் வந்து இறங்குகிறது. அவருடைய நியாய தீர்ப்பின் கரம் தன்னுடைய குமாரனாகிய ஆண்டவராக இயேசுவின் மீது வந்து இறங்குகிறது. அருமையான சபையாரே, உங்கள் மேலும் என் மேலும் வர வேண்டிய தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும், அவர் மேல் வர வேண்டியதான ஆசீர்வாதம் உங்கள் மேல் என் மேலும் வந்து இறங்கினபடினால்தான் இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு புத்திர சுவிகாரம் அடைந்து தேவனுடைய புத்திரர்களாக குமாரன் குமாரத்திகளாய் காணப்படுகிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிலுவை தான். எத்தனை பேர் இதற்கு நன்றி செலுத்த முடியும்? ஹாலேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு தன்னுடைய மகனாக யோசேப்பு அதிகமாக நேசித்தபடினாலே யோசேப்பு ரெண்டு பிள்ளைகளையும் புத்திர சுவிகாரம் செய்து கொண்டு பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு அதிகமாக நேசித்தபடினாலே இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். இந்த புத்திர சுவிகாரத்தை குறித்து அதிகமாக இன்னைக்கு சபையில பிரசங்கிக்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் அது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். நான் அடிக்கடியாக சிந்தித்து பார்க்கிறது உண்டு. நாம் ஒருவேளை இங்கிலாந்து தேசத்துடைய அந்த ராணியோ ராஜாவுடைய குடும்பத்திலே நாம் அங்கத்தினராய் ஒருவேளை பிறக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை பார்க்கிலும் மேலாக ராஜரீக குடும்பத்திலே தேவாதி தேவனுடைய குடும்பத்திலே நாம் இன்றைக்கு பிள்ளைகளாய் ஹாலேலூயா குமார குமாரத்திகளாய் காணப்படுகிறோம். இந்த பரிசுத்த வேதாகமும் தான் ஹாலேலூயா இந்த புத்திர சுவிகாரத்துக்கு லீகல் அடாப்ஷன் பேப்பர்ஸ் ஆக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தமிழில் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. லீகல் அடாப்ஷன் டாக்குமெண்ட், ஒரு சட்டப்படி ஒரு பிள்ளையை தத்தெடுக்க வேணுமானால் அது லீகலாக ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் தான் பண்ண முடியும். அந்த டாக்குமெண்ட் தான் அந்த பரிசுத்த வேதாகமும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புத்திர சுவிகாரத்தை குறித்து நம் வேதத்திலே அநேக இடங்களிலே வாசிக்கலாம். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், எடுத்து வாசிங்கள். தேவன் சாலமோனை புத்திர சுவிகாரம் செய்கிறார், சாலமோனை தத்தெடுத்துக் கொள்கிறார். எடுத்து வாசிங்கள் 1 Samuel 1:4-5 வாசிங்கள். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரை தந்தருளினார். தாவீது சொல்லுகிற வார்த்தைகள். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன்,
அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நல்ல கவனிச்சிங்களா? அவனை எனக்கு குமாரனாக நான் தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை நோக்கி, ஆறாவது வசனம், உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். அப்படி என்று தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், தாவீதே இனிமேலும் சாலமோன் உன்னுடைய குமாரன் அல்ல, அவன் என்னுடைய குமாரன். இனிமேலும் நீ அவனுக்கு தகப்பன் அல்ல, நானே சாலமோனுக்கு தகப்பனாக இருப்பேன். சபையாரே, நான் ஒரு கேள்வி கேட்க வேணும். தேவன் தாவீதுடைய குமாரனாகிய சாலமோனை புத்திர சுவிகாரம் செய்ததுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? தேவன் தாவீதின் குமாரனாகிய சாலமோனை தன்னுடைய சொந்த மகனாக மாற்றிக்கொண்டதுக்கு காரணம் என்ன? தேவன் தாவீதை அதிகமாக நேசித்தபடினாலே. வேற ஒன்று காரணம் கிடையாது. தாவீதை தேவன் அதிகமாக நேசித்தபடினாலே தாவீதுடைய குமாரனாகிய சாலமோனை தன்னுடைய குமாரனாக மாற்றிக்கொள்கிறார். இந்த சத்தியம் பாருங்க, வேதாகமத்தில் அடிக்கடி வருகிறது. இன்னைக்கு நாம் புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறோம், அவருடைய குமார குமாரத்திகளாய் மாறியிருக்கிறோம் என்ற காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய ஆண்டவராக இயேசுவை அதிகமாய் நேசித்தபடினாலே இன்னைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! அதுதான் காரணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயங்கள் என்ன? நம்ம எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்படி என்றால் நம்முடைய குணாதிசயங்கள் தான் என்ன? இந்த காலைவேளையிலே கூடுமான அளவு சுருக்கமாக ஒரு 7 குணாதிசயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய குணாதிசயங்கள். அந்த 7 குணாதிசயங்களும் எங்க இருக்கிறது என்றால் எண்ணாகமம் 23 அதிகாரத்தில் இருக்கிறது. எண்ணாகமம் 23 அதிகாரத்தில் இருக்கிறது. உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி எண்ணாகமம் 23 அதிகாரம் 18 24 வரைக்கும் வாசிக்க கேளுங்கள். உங்களுடைய வேதாகமத்தில் தயவு செய்து இந்த வசனத்தை வாசிக்கும் போது கவனியுங்கள். எண்ணாகமம் 23 அதிகாரம் 18 24 வரைக்கும். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனத்தில் நிறைவேற்றாதிருப்பாரா, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவளின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்ளுவதில்லை என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தின் பின்னணி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து யோர்தானை கடப்பதுக்கு முன்பாக அவர்கள் இப்போது எரிகோ தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். எரிகோவுக்கு வந்திருக்கிறார்கள். எரிகோவை கர்த்தர் கிருபையாக யோசுவாவோட கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். எரிகோ மதில் கீழே சரிந்து விழுந்தது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த எரிகோ தேசத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த எரிகோ மதில் தகர்ந்து விழுந்தது. அந்த இடத்தை ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப அழகாக பிரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு நாட்கள் நாம் நினைத்து கொண்டிருந்தோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ மதிலை சுற்றி வந்தார்கள். 7 நாட்கள் ஒவ்வொரு நாளும்
எரிகோ மதுரை சுற்றி வந்தார்கள். ஏழாவது முறை ஏழு விசை சுற்றி வந்தவிடலே அந்த எரிகோ மகள் அப்படியே தகுந்து விழுந்து விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். எப்படி விழுந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? எப்படி விழுந்திருக்கும்? இந்த பக்கம் விழுந்திருக்குமா, அந்த பக்கம் விழுந்திருக்குமா, உள்ள விழுந்திருக்குமா, வெளியே விழுந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. அந்த மதில் உள்ளேயும் விழுல, வெளியவும் விழுல. என்ன நடந்திருக்குது என்று கேட்டால், அவ்வளவு பெரிய மதில் சுவர் அப்படியே உள்ள இறங்கி இருக்கிறது, அப்படியே பூமிக்கு இறங்கி இருக்கிறது. அதை ஆராய்ச்சியாளர் நீங்க என்ன பண்ணியிருக்கிறார் என்றால், பூமிக்கு கீழே தோண்டி அந்த மதில் சுவர் அப்படியே கீழே இறங்கின மதில் சுவரை இன்றைக்கும் அப்படியே வைத்திருக்கிறார். பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கர்த்தருடைய ஞானம் பாருங்கள். அந்த சுவர் மாத்திரம் இப்படி சாஞ்சி இருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போயிருப்பார். அந்த வசனத்துல நீங்க அந்த வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தை முடிவான வாசிங்க யாராவது. எரிகோ இஸ்ரவேலருக்கு முன்பாக, எரிகோ இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள். 20வது வசனம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இடிந்து விழுந்தது என்று சொல்லி நம்முடைய தமிழ் பைபிள் போட்டிருக்கிறது, இங்கிலீஷ் பைபிள் அப்படிதான் போட்டிருக்கிறது. ஆனால் அதை வாசித்து பாருங்கள். அதற்கு பிறகு உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. யோசிச்சு பாருங்க, அந்த இடிந்து விழுந்திருக்குமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழிந்து போயிருப்பார்கள். ஆனால் அந்த மதில் அப்படியே கீழே, பூமி கீழே அப்படியே போயிருக்கிறது. அது ஒரு மேடாக மாறி இந்த ஜனங்கள் அந்த மேட்டின் மேலே ஏறி தான் எரிக்கக்குள்ளே போயிருக்கிறார்கள். ஆமே, ஜனங்கள் எப்படி உள்ளே போனார்கள் என்று ஆவியில் எழுதியிருக்கிறார் பாருங்க. வாசிங்க அந்த பகுதியை மாத்திரம். அலங்கம் விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி, நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்ரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்காக கிரியை செய்கிற விதம் ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் என்ன வேணாலும் கர்த்தருடைய ஜனங்களுக்காக செய்வார். ஹாலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி. இப்ப எரிகோ தேசத்தை கைப்பற்றி விட்டு அவர்கள் இன்னும் யோர்தானை கடந்து அக்கறை போக வேண்டும். அந்த எரிகோ தேசத்திலே யார் இருக்கிறார் என்றால், மோவாபியர்கள் இருக்கிறார்கள். மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள். இப்பொழுது அந்த மோவாப் தேசத்தோட ராஜா பாலாக் இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை நோக்கி வருகிறதை பார்க்கும்போது பாலாக்குக்கு ஒரு பெரிய பயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் சற்று முன்னே இஸ்ரவேல் ஜனங்கள் அம்மோரியர்களுக்கு செய்ததான எல்லா காரியங்களையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், கண்டிருக்கிறார்கள். ஆகவே தங்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் இரையாக்கி விடுவார்கள், கைப்பற்றி விடுவார்கள் சொல்லி அந்த பாலாக் ராஜாக்குள்ளே ஒரு பெரிய பயம் ஏற்பட்டபடினாலே அந்த பாலாக் ராஜா செய்த காரியம் என்ன தெரியுமா? இந்த பீலையாம் என்னும் சொல்லி, பீலையாம் என்ற கள்ள தீர்க்கதரிசியை வரவழைக்கிறான். எப்படியாவது நீர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும், நீர் அவர்களை வந்து சபிப்பீர் என்றால் நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள முடியும், நீர் வந்து சபிக்க வேண்டும் என்று சொல்லி பீலையாமை அழைக்கிறார்கள். அப்பொழுது நடந்த சந்தர்ப்பம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அதுக்குள்ளே கடந்து போக நேரம் இல்லை. பீலியாம் தீர்க்கதரிசி வந்து பலிபீடங்களை கட்டி அந்த இடத்துல எருதுகளையும் காளைகளையும் பலியிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க அவன் முற்படுகிறான். ஆனால் அவனுடைய வாயிலிருந்து வெறும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியவில்லை. அவன் கடைசியாக சொல்கிறான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, தேவன் நிந்திக்காதவனை நான் நிந்திப்பது எப்படி என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு மாறாக அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான சபையாரே, அதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தது தான். தாழ்மையா கர்த்தர் ஊழியக்காரனாய் சொல்கிறேன், கர்த்தர் மாத்திரம் நம் பட்சத்திலே நம்மோடு கூட இருப்பாரானால் யாருமே நம்மளை சபிக்க முடியாது. அப்படிப்பட்ட எல்லா சாபமான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி போடுகிறார். ஹாலேலூயா. எவ்வளவுக்கெளவு மற்றவர்கள் நம்மை சபிக்க முற்படுகிறார்களோ அவளுக்கு அளவாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இப்போ நடந்த காரியம் என்னவென்றால், பீலியாமுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். பீலியாமுடைய கண்களை திறந்து அவன் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்கிறான். பாருங்க, அவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை யாரை குறித்து சொல்கிறான் என்றால், ஆண்டவராக இயேசுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். நல்லா சிந்தித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அவன் யாரை பார்க்கிறான் என்றால், யாக்கோபின் நட்சத்திரத்தை பார்க்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க, என்னாகமும் 24:17 வாசிங்க, 16 வாசிங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு. சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டுனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட தரிசனம். பீலியாம் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசுவை தரிசிக்கிறான். தரிசனம் தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அவரை காண்பேன். அவர் என்று சொல்லும்போது யாரை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசுவை காண்பேன். இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அது யாரை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசு. அவரே ஹல்லேலூயா விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறார். யாக்கோபின் நட்சத்திரத்தை காண்பேன். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பீலேயாம் அந்த பாலாக்கு, மோவாப் ராஜாவாகிய பாலாக்கு இடத்திலே சொல்கிறது என்ன தெரியுமா? நீ இந்த ஜனத்துக்கு விரோதமா ஒன்றுமே செய்ய முடியாது என்றால், இவர்களோடு ஆண்டவர் இயேசு போய் கொண்டிருக்கிறார். இவருடைய பிரயாணத்திலே ஆண்டவர் இயேசு கூட போய் கொண்டிருக்கிறார். இவர்களை உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தா யார் என்ன செய்ய முடியும்? மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு பீலேயாம் கண்ட தீர்க்க தரிசனம், அந்த தரிசனம் என்னவென்றால், மறுரூப மலையிலே ஆண்டவராக இயேசு மறுரூபமாகிறது தான் ஒரு தரிசனமாய் பார்க்கிறான். தாபோர் மலை என்று அந்த ஆண்டவராக இயேசு மறுரூபமாக்கப்பட்ட மலை ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், அவரை பார்ப்பேன் ஆனால் சமீபமாய் அல்ல, தூரத்திலே பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு மறுரூபமாகிறதே தான் இவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். நீங்கள் மறுரூப மலையிலே அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், லூக்கா 17 ஆண்டவராக இயேசுன முகம் சூரியனை போல பிரகாசித்து. எத்தனை பேருக்கு தெரியும் சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான்? ஆமே. அந்த நட்சத்திரத்தை கொடுத்துதான் பீலேயாம் ஒரு தரிசனமாக பார்க்கிறான். அருமையான சபையாரே, அப்ப வேதாகமம் எவ்வளவு உண்மையா இருக்கிறது என்று பாருங்க. ஒவ்வொரு வசனமும் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வசனமும் நிறைவேறுகிற தீர்க்க தரிசன வசனமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வான பூமி மாறினாலும் ஒளிந்து போன வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசுவை குறித்ததான ஒரு பெரிய ஒரு தீர்க்க ஒரு தரிசனத்தை பீலேயாம் பழைய ஏற்பாட்டிலேயே பார்த்து விடுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் அந்த பாலாக்கு ராஜாவிடத்துல சொல்கிறான், இந்த ஜனத்தை மாத்திரம் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. சபையாரே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு பீலேயாம் சொன்னதை தான் இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமே. சொல்லுறேன் தெரியுமா, கிறிஸ்தவர்ல மாத்திரம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமே. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த நாட்களிலே கிறிஸ்துவர்கள் அதிகமாக உபத்திரப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையிலே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்ன வார்த்தை தெரியுமா? கிறிஸ்தவர்ல மாத்திரம் தொற்றாதீங்க. அவங்க மூட்டை பூச்சி மாதிரி, நீங்கள் ஒரு மூட்டை பூச்சியை நசுக்குனா மூட்டை பூச்சி பெருகிரும். அதே போல தான் கிறிஸ்தவர்கள், ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரச்சனை பண்ணிங்கன்னா அவர்கள் ஏராளமாய் பெருகி விடுவார்கள். அவர்கள மாத்திரம் தனியாக விட்டுருங்கன்ட்டார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பீலேயாம் சொன்னதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை மாத்திரம் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த அரசியல் கட்சி வந்தாலும் சரி,
நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப பாருங்க, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துடைய குணாதிசைகள் முதலாவதாக எண்ணாகமம் 23:21 வாசிங்கள். 23:21 அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. போதும், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறது அப்படி என்றால் யாக்கோபிலே அக்கிரமம் இல்லைன்னு அர்த்தமா? யாக்கோபில் அக்கிரமம் இல்லைன்னு அர்த்தமா? யாக்கோபை குறித்து நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியுமே, யாக்கோப் என்றால் என்ன? எத்தன் ஏமாற்றுகிறவன், தகப்பனை ஏமாற்றினவன், சொந்த சகோதரனை ஏமாற்றினவன், அவனில் அக்கிரமம் இருந்தது சபையாரே. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை என்று சொல்லும் போது யாக்கோபை கர்த்தர் மன்னித்து விட்டார் என்று அர்த்தம். அக்கிரமம் இருந்தது, ஆனாலும் கர்த்தர் யாக்கோபோட அக்கிரமத்தை அவர் மன்னித்து விட்டார். அப்போ முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துடைய குணாதிசயம் என்னவென்றால் மன்னிக்கப்பட்ட ஜனம். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் யார்? மன்னிக்கப்பட்ட ஜனம். சபையாரே, இன்னைக்கு நாம் யார் தெரியுமா? நம்ம எல்லாரும் மன்னிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? சில சமயங்களில் யோசித்து பாருங்க, சில காரியங்கள் நிமித்தம் நம்மை தாமே நமக்கே நம்ம மன்னிக்கிறது கஷ்டம். சில காரியங்களிலே நம்மை நமக்கே மன்னிக்கிறது கஷ்டம். நம்மை நம்மாலே மன்னிக்க முடியல, மற்றவர்கள் எப்படி மன்னிப்பாங்க? ஆனாலும் ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார். அவருடைய பிரிதான கிருபையினாலே ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்கள். ரோமர் 7:4-7 வாசிங்கள். ரோமர் 4:7-8 ரோமர் 4:7-8 எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ஹல்லேலூயா. எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம எல்லாம் யாரு? பாக்கியவான், பாக்கியவதிகள். ஹாலேலூயா. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது? ஒரு நல்ல சத்தம் ஹாலேலூயா சொல்லுவோமா? ஹாலேலூயா. ரோமர் 8:33-34 வாசிங்கள். ரோமர் 8:33-34 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவளை நீதிமான்கள் ஆக்குறவர். தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? சபையாரே, நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நம்ம யாரும் குற்றம் சாட்டவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரே நம்மை நீதிகரித்திருக்கிறார். கர்த்தரே நம்மை மன்னித்திருக்கிறார். நம்ம யாரும் ஆக்கினைக்குள்ளாக நம்மளை தீர்க்க முடியாது. காரணம், கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவினிடத்திலே நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே மற்றவர்கள் உங்க மேல் குற்றம் சாட்டினா நீங்க பயப்படக்கூடாது, நீங்க கலங்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றிருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மணி மகிமை உண்டாவதாக. அருமையான சபையாரே, நாம் எப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, கடந்த காலம் எவ்வளவு மோசமான ஒரு கடந்த காலமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னாலே கர்த்தர் நம்ம எல்லாரையும் மன்னித்திருக்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு சுத்த மனசாட்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் தாழ்மையாக சொல்கிறேன், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு சுத்த மனசாட்சி தான். இந்த சுத்த மனசாட்சி இல்லைன்னா கர்த்தருடைய சமுத்திரம் வந்து நிற்க முடியாது. கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்தபடினால்தான் இன்னைக்கு நமக்கு சுத்த மனசாட்சி இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரி சகோதரி, ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு விரோதமான ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருப்பேன் என்றால் இன்னைக்கு ஆவியன் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய பாவங்களை மனுஷனிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பாவங்களை பாஸ்டர் இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு
பிரீஸ்ட் இடத்துல ஒரு ஃபாதர் இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் நம்முடைய பாவத்தை, எந்த மனுஷனா இருந்தாலும், எந்த பரிசுத்தமானா இருந்தாலும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க என்ன மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரே அதிகாரம் ஒருவருக்கு உண்டு, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அறிக்கை செய்யப்படாத பாவம் ஏதாவது இருக்குமானால், இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். ஹாலேலூயா. ஒரு பரிசுத்தமான இப்படியாக சொன்னார், தேவன் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் உண்டானால் அறிக்கை செய்யப்படாத பாவம் தான். ஒரு பாவம் அறிக்கை செய்யப்படாமல் இருக்குமானால் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. ஆனால் அதே பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து நாம் விட்டு விடுவர்களாக இருப்போம், ஆனால் தேவனிடத்திலே நாம் கிருபை பெறுவர்களாக இருப்போம். ஹாலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்யாது இருப்போமானால் நடக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நம்முடைய கடந்த இருளடைந்த கடந்த நாளின் காரியங்களினாலே நாம் இருளடைய செய்து விடுகிறோம். சிந்தித்து பாருங்கள், ஒரு பாவத்தை நாம் இன்னும் அறிக்கை செய்யாமல் இருப்போமானால் நடக்கிற காரியம் என்ன? நமக்கு முன்பாக ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது, ஆனால் இருளடைந்த கடந்த காலத்தினாலே பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நாமே அழித்து விடுகிறோம். விளங்குதா உங்களுக்கு? அருமையான வாலிபனே, வாலிப சகோதரனே, சகோதரியை கேளுங்கள், ஒருவேளை உங்களை வாழ்க்கையில அறிக்கை செய்யப்படாத பாவம் இருக்குமானால் ஆவியர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் அறிக்கை செய்யாமல் ஒரு பாவத்தை வைக்கும் போது நடக்கிற காரியம் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை, ஒரு இருள் அடைந்த கடந்த காலத்தினாலே நீங்கள் பிரகாசமான எதிர்காலத்தை நீங்களே அழித்து விடுகிறீர்கள். அந்த பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் இருள் அடைந்த கடந்த காலத்தில் செய்த பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய வேணும், அதை விட்டுவிட வேணும். அப்ப ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறேன். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லட்டா, ஆண்டவர் நம்முடைய ஆண்டவருக்கு இன்னைக்கு தேவையானது என்ன தெரியுமா? நம்முடைய குப்பை தான். நீங்க ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன கேட்கறா தெரியுமா? உன்னோட குப்பையெல்லாம் எனக்கு தாப்பா, உன்னோட குப்பையெல்லாம் எனக்கு தா. யோசிச்சு பாருங்க, காலையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டு அந்த தெருவில் ஒரு மூணு சக்கர வண்டி மணி அடிச்சுக்கிட்டே வருது, வருதா இல்லையா? அந்த வண்டி வரத்துக்காக நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? காத்துக்கிட்டு இருப்போம். ரெண்டு நாள் வண்டி வரலன்னா வீடு நாறிடும், அப்படிதானே? வீட்டில் இருக்கிற குப்பை அப்படி அப்படி இருக்குது, நம்ம வச்சிருக்கிற அந்த பக்கெட்டு நிரம்பி வழியுது. நிரம்பி வழிஞ்சாலும் பரவாயில்ல, பயங்கரமான வாசனை அடிக்குது, துர்நாற்றம் அடிக்கிறது. நான் நிறைய சகோதரில் கேட்டிருக்கிறேன், குப்பகாரம் வந்தானா? இவங்க கிச்சனில் வேலை செய்துட்டு இருந்தாலும் இவங்களுடைய காதெல்லாம் எங்கே இருக்கும்? இந்த விசிலோ மணியோ. அவன் எங்கே பக்கத்து தெருவில் வந்தாலும் சரி, இவங்க எடுத்துகிட்டு குப்பை எடுத்துகிட்டு ஓடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நாற்றம் தாங்க முடியல, ரெண்டு நாள் விட்டுட்டா வீடு நாறிடும். சபையாரே, தாழ்மையாய் கத்தோட ஊழியக்காரனாய் சொல்கிறேன், இன்னைக்கு அந்த குப்பையை காட்டிலும் இன்னும் அதிகமாக துர்நாற்றம் அளிக்கக்கூடிய அநேக குப்பை நம்மட மனதிலும் இருதயத்திலும் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு குப்பை வண்டி பெல் அடிச்சா ஓடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, உட குப்பையெல்லாம் என்னிடத்தா, உட குப்பையெல்லாம் என்னிடத்துல தா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. யோசித்து பாருங்க, நமக்குள்ளே நிறைய குப்பை இருக்கு, நிறைய குப்பை இருக்கு. இந்த குப்பையில காட்டிலும் துர்நாற்றம் வீசக்கூடிய அநேக குப்பை இருக்கு. எரிச்சல், பொறாமை, இச்சை, கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அநேக சமயத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கறது இல்லை. ஆமென். சில சமயங்களிலே நாம் நல்லது நல்ல காரியம் செய்யறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நல்ல கவனிங்க, நம்முடைய பார்வையிலே நீதியான ஒரு கிரியா இருக்கும், செம்மையான ஒரு கிரியா இருக்கும், ஏன் ஊழியமா கூட இருக்கும். ஆனா அதுல கொஞ்சம் சுயம் அல்லது பெருமை அல்லது சுய ஆதாயம் இருந்தா அதுவும் குப்பை தான். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களே நம்ம குப்பையாகவே பார்க்கறது இல்லை, அதெல்லாம் ஊழியம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம யாராவது ஒருத்தர் நின்று பாடி, நான் நல்லா இன்னைக்கு பாடிட்டேன், ரொம்ப அழகா பாட்டேன், மற்றவங்க புகழத்தக்க விதத்தில் பாடிட்டேன் நினைச்சிட்டு அது என்னது? அது பாட்டா குப்பையா? குப்பை.
இன்னைக்கு அநேக நீதியாய் தோன்றுகிற காரியங்கள் கூட ஒரு சுயத்தினாலே சுய பெருமையினாலே ஒரு குப்பையாய் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த குப்பையை தான் வேதாகமம் பாவம் என்று அழைக்கிறது. இன்னைக்கு மனுஷனுக்குள்ளே இருக்கிற குப்பையை தான் வேதாகமம் பாவம் என்று அழைக்கிறது. சபையாரே, இந்த குப்பையை நீக்கத்தக்கதான வழியை உண்டாக்கினவர் ஒரே ஒருவர் தான், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதத்தில் என்ன வாசிக்கிற, 1 யோவான் 1:9, ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டால் அவனுடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் அவர் மன்னித்து எல்லா அக்கிரமத்திலிருந்தும் அவனை விடுதலையாக்கி அவனை மன்னிக்க தேவன் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள், 1 யோவான் 1:9 வாசியுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஹல்லேலூயா. நாம் செய்த பாவத்தை ஆண்டவர் இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்கிற வேளையில் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மளோட பாவத்தை எல்லாம் மன்னித்துட்டு அந்த குப்பையெல்லாம் வாரி எங்க போடுறாரு தெரியுமா? ஆழமான சமுத்திரத்தில் போடுறாரு. ஆமென். யோசித்து பாருங்க அருமையான சபையாரே, பாவத்தை நாம் அறிக்கையிடுகிற வேளையில் கர்த்தர் நம்மளோட பாவத்தை மன்னித்து விட்டு விடுகிறது மாத்திரமல்ல, அந்த குப்பையெல்லாம் வாரி ஒரு ஆழமான சமுத்திரத்திலே ஆண்டவர் போட்டு விடுகிறார். ஒருவரும் எடுக்க முடியாது. கர்த்தரதை நினைவு கூறுகிறது இல்லை என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஏன் தெரியுமா? நம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு முதல் அடையாளம் மன்னிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி செலுத்த முடியும்? ஆண்டவர் என்ன மன்னித்தாரே, ஆண்டவர பாவத்தை மன்னித்தாரே, அந்த குற்ற மனசாட்சியை என்னை விட்டு எடுத்து போட்டாரே. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த குற்ற மனசாட்சியோடு இருக்காங்க தெரியுமா? காரணம் பாவம் மன்னிக்கப்படாதுதான். பாவம் மன்னிக்கப்படாதபடினாலே அவர்கள் குற்ற மனசாட்சியோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கை எத்தனை பேர் குற்ற மனசாட்சியோட முடிக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு சுத்த மனசாட்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது குணாதிசயம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துடைய இரண்டாவது குணாதிசயம், 21வது வசனத்தை வாசிங்கள். என்னாகமோ 23:21, அவர் யாக்கோபில அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களோடு கூட அவர்கள் மத்தியில் இருக்கிறது. நான் என்ன இதை என்ன சொல்கிறேன் என்றால், மகிழ்ச்சியான ஜனம் என்று சொல்கிறேன். முதலாவது மன்னிக்கப்பட்டவர்கள், ரெண்டாவது நாம் எல்லாரும் மகிழ்ச்சியான ஜனம். அருமையான சபையாரை, உலகம் தர முடியாத சந்தோஷம், உலகம் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம், கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்து எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் உண்மையாகவே மகிழ்ச்சியா இருக்கிறோம்? உண்மையாகவே மகிழ்ச்சியா இருக்கிறோம், உண்மையாகவே மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான சபையார், ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை போல உலகம் தரவே முடியாது. உலகம் கொடுக்கிற சந்தோஷத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. உலகத்திலே ஒரு போனஸ் சொல்லி ஒரு 5000 ரூபாய் கிடைச்சிதுன்னா ஒரே சந்தோஷம். இந்த 5000 ரூபாய் எத்தனை நாளைக்கு இருக்கும்? 2 நாளைக்கு தான் இருக்கும். அந்த 2 நாளைக்கு தான் அந்த சந்தோஷம். போனஸ் போறதோட சந்தோஷம் போயிருது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் அப்படி அல்ல, நிரந்தரமான சந்தோஷம். என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் தருவது போல அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்கள். ஏசாயா 35:10 வாசிங்கள். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாம் யாரு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். நம்ம எங்க வருகிறோம்?
சியோனுக்கு வருகிறோம், சபைக்கு வருகிறோம். எப்படி வருகிறோம்? ஆனந்த மகிழ்ச்சியுடன், பாடலோடு கூட வருகிறோம், மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டு வருகிறோம். சபைய நல்ல கவனிங்க. நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். பாஸ்டர், எனக்கு ஒரு பிரச்சனை கூட இல்லை, நான் சபைக்குள்ள வரும்போது பிரச்சனையே இல்லாம நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருக்கீங்களா? எனக்கு ஒரு கவலை கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு தேவை கிடையாது, ஒரு பிரச்சனை கூட எனக்கு கிடையாது, துக்கமே கிடையாது, நான் அப்படிதான் சபைக்கு வந்திருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லையா? அப்படின்னா அர்த்தம் என்ன? துக்கத்தோடும் பிரச்சனையோடும் கஷ்டத்தோடும் இக்கட்டான சூழ்நிலையும் கூட தான் சபைக்கு வருகிறோம். இப்படிதானே சபைக்குள்ள வரும்போது எப்படி வருகிறோம்? பிரச்சனையை சுமந்து கொண்டுதான் வருகிறோம். பிரச்சனை இல்லாத நபரே கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது, எல்லாருக்கும் துக்கம் இருக்கிறது, சஞ்சலம் இருக்கிறது, எவ்வளோ வேதனைகள், குடும்ப காரியங்களை குறித்ததான வேதனை எல்லாத்தோடு தான் வருகிறோம். ஆனால் வரும்போது நம்ம எப்படி வரணுமா? எப்படி வரணுமா? ஆனந்த கழிப்புடன் பாடி கொண்டு வரணும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பிரச்சனைகளை கொண்டு வருவது உண்மைதான். சஞ்சலம், தவிப்பு, துக்கம் எல்லாத்தையும் கொண்டு மத்தியிலே வரும்போது நம்ம ஆனந்த கழிப்புடனே பாடி நம்முடைய துக்கத்தெல்லாம் மறந்துடும். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நம்முடைய பிரச்சனைகள், கவலைகள், துக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் மறந்து விடுதலையோடு தேவனை பாடி துதித்து ஆராதிக்கிறோம். அப்படி ஆராதிப்போமானால் நடக்கிற காரியம் என்ன? அந்த வசந்த வாசிங்கள், நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கொண்டு வந்த சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடிடும். நல்ல கவனிங்கள். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், தயவுசெய்து கவனிங்கள், கீழே இருந்தாலும் தயவுசெய்து கவனிங்கள், எல்லாருமே சஞ்சலத்தோடும் துக்கத்தோட தான் ஆலயத்துக்கு வரும், பிரச்சனையோட தான் ஆலயத்துக்கு வரும். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையோடு கூட துக்கத்தோடு வந்து போகும்போதும் பிரச்சனையோடும் துக்கத்தோடும் போகிறாங்க. காரணம் என்ன? ஆராதனை இல்லை, ஆனந்த கழிப்புடன் பாடுகிற அனுபவம் இல்லை, சந்தோஷம் அவருடைய தலைமையில் இல்லை. சில பார்த்துருக்கீங்களா, ஆராதனை வேலையில் பேசாமல் கையை கட்டிட்டு நிற்பான், எல்லாரும் ஆராதிச்சுட்டு இருப்பாங்க, இவங்க இங்கேயும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்கள் ஆலயத்தை விட்டு போகும்போது எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? கொண்டு வந்த துக்கத்தையும் சஞ்சலத்தையும் திரும்ப எடுத்து முதுகு தோல் மேலே போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. திருப்பி அடுத்த வாரம் கொண்டு வருவாங்க, திருப்பி அடுத்த வாரம் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் ஆராதிக்கிற ஜனம், எனக்கு பிரச்சனை இருக்கிறது, சஞ்சலம் இருக்கிறது, துக்கத்தோடு தான் வந்திருக்கிறேன், என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, கவலையின் மத்தியில் தான் கர்த்தருடைய சியோனுக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், ஆனால் கவலையின் மத்தியிலே, துக்கத்தின் மத்தியிலே, சஞ்சலத்தின் மத்தியிலே நான் தேவனை விடுதலையோடு பாடி துதித்து என்னுடைய கரங்களை உயர்த்தி கைகளை தட்டி என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து தேவனுடைய சமூகத்திலே நான் கழி கூறும் போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய சஞ்சல தவிப்பு எல்லாம் என்னை விட்டு ஓடுகிறது. ஹாலேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனை செய்துவிட்டு நான் ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது என்னோடு கூட நான் கொண்டு வந்த சஞ்சலமோ, துக்கமோ, வியாதியோ, பலவீனமோ ஒன்றுமே என்னோடு கூட வருகிறது இல்லை. நான் விடுதலையோடு கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு கடந்து போகிறேன். எத்தனை பேருடைய அனுபவமாக இருக்கிறது? ஹாலேலூயா. இதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கணும். ஏதோ பிரச்சனையை கொண்டு வந்தோம், வியாதியை கொண்டு வந்தோம், பலவீனத்தை கொண்டு வந்தோம், திருப்பியும் பலவீனத்தோடு போகிற அனுபவம் புதிய ஏற்பாட்டு சபையின் அனுபவம் அல்ல. நீங்க வியாதியோடு வந்தீங்கன்னா வியாதி விலகி ஓடிட்டு நீங்க விடுதலையோடு சுகப்பட்டு போக வேணும். பிரச்சனையோடு வந்தீங்கன்னா பிரச்சனை விலகி ஓடி இருக்கணும், நீங்க பிரச்சனை இல்லாம விடுதலையோடு போகணும். அதுதான் தேவனுடைய திட்டம். காரணம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்திலே பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். எவ்வளவுதான் பர்வதம் போல பிரச்சனைகளோடு கூட வந்தாலும் நம் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கிற வேலையில நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது. நம் ஆலயத்தை விட்டு கடந்து போகும்போது வந்த வண்ணமாக அல்ல, விடுதலையாக்கப்பட்டவர்களாக, சுகமாக்கப்பட்டவர்களாக, ஹாலேலூயா, நாம் விடுதலையோடு கூட கடந்து போகிறது தான் தேவனுடைய சித்தம், தீர்மானமாக இருக்கிறது. சபையார் ஒரு தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே
இனிமேலும் நான் வந்து ஆராதனை வேளையில் அமைதியாக இருக்கவே மாட்டேன். நல்ல வாய்களை திறந்து நான் பாடி உம்மை நாமத்தை கீர்த்தனம் பண்ணி விடுதலையோடு உம்மை தொழுது கொண்டு உம்மை ஆராதிப்பேன். செய்து பாருங்க, நீங்கள் போகிறதுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும், போகிறதுக்குள்ள ஒரு பெரிய சுகம் கிடைக்கும், போகிறதுக்குள்ள உங்களுடைய சூழ்நிலை மாறும். இக்கட்டான சூழ்நிலை கத்தர் ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றுவார். மனுஷரால் செய்ய முடியாத காரியத்தை கத்தர் செய்வார். அற்புதங்கள் அடையாளங்களை காண செய்வார். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இதுதான் சங்கீதக்காரன் அழகா எழுதுகிறார். வாசிங்கள் 144:15 வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினாலே நம் எல்லாரும் பாக்கியவான்கள். இவ்விதமான ஒரு சீரை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நாம் யார்? கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் யார் தெரியுமா? சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு கூட்டம், சந்தோஷமான ஜனம். ஹல்லேலூயா. நம்மட சஞ்சலம் தவிப்பு நம்மை விட்டு ஓடிப்போம். நாம் ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, என்னோட நம்பிக்கை உம்மீது இருக்கிறது. இந்த உலகத்திலே நான் உமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். தீர்மானம் பண்ணி பாருங்க. கர்த்தர் ஒரு ஒளிவு மர, பச்சை பசையன இருக்கிற ஒரு ஒளிவு மரத்தை போல, அதான் தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திலே நான் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம், பிரச்சனையின் மத்தியிலே ஒரு பெரிய நிம்மதி, ஒரு கலக்கமே இல்லை. சில பேர் நான் சொல்றது கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் என்னை சுற்றிலும் பயங்கரமான பிரச்சனை இருக்கிறது, ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது. அதனால இந்த பிரச்சனையினால நான் ஒழுங்கு ஒரு நாள் கலங்குறது இல்லை. ஆமென். கவலைப்படுகிறதே இல்லை. கத்தர் பார்த்துக் கொள்வார் என்ற பெரிய விசுவாசம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆனால் தேவனை நாம் விட்டு விடுவோமானார், தேவனை விட்டு விலகி போய் விடுவோமானார். அருமையான சபையாரே, நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமையா போயிடும். நீங்க ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே உம்மை விட்டு நான் யார் இடத்துக்கு போவேன்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? என்ன நடந்தாலும் சரி, நீர் தான் என்னுடைய சதம். ஆண்டவரே உம்மை விட்டு ஒரு நாள் விலக மாட்டேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. மூன்றாவது குணாதிசயம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துடைய மூன்றாவது குணாதிசயம், 22 வசனத்திலே தேவன் அவளை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். போதும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். விடுதலை ஆக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், முதலாவது மன்னிக்கப்பட்ட ஜனம், ரெண்டாவது மகிழ்ச்சியான ஜனம், மூன்றாவது விடுதலையாக்கப்பட்ட ஜனம். எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டோம். கர்த்தர் நம்மை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். இன்னைக்கு நம்ம விடுதலையா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், விடுதலையா ஆராதிக்கிறோம். சபையாரை யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது? பாவத்தினாலே கட்டப்பட்டு அடிமைத்தனத்திலே ஒளியான சேற்றிலே மூழ்கி கொண்டிருந்தோம். கத்தனமை தூக்கி எடுத்த, கத்தனமை விடுதலையாக்கினார். நம்முடைய பழைய நிலைமை எப்படி இருந்து யோசித்து பாருங்க. கத்தனை எவ்வளவு கிருபையானவளை விடுதலையாக்கினாரே. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், கத்தனை என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். எனக்கு தெரியும், எத்தனையோ பேர் புகைப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தவர்கள், குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தவர்கள், பயங்கரமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருந்தவர்கள், இன்றைக்கு கத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சுயாதீனர்களாக விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சாட்சியா இருக்கிறது. நம்ம எல்லாரும் விடுதலையாக்கப்பட்ட ஜனம். சபையாரே, விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொல்லும் போது ஆண்டவர் அந்த விடுதலைக்காக எவ்வளவு பண்ணியிருக்கிறார் தெரியுமா? சில சமயத்தில் நம்ம யோசிக்கிறது இல்லை. உங்களுடைய விடுதலைக்காக, என்னுடைய விடுதலைக்காக ஆண்டவர் என்னென்ன செய்தார் என்று யோசித்து பார்த்தால் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது. தேவாதி தேவன், அண்ட சராசரிகளை படைத்தவர், வானத்தையும் அவருடைய மகிமையும் எல்லாவற்றையும் துறந்து மனித குலத்தில் உருவாகி ஒரு மனுஷருடைய கரத்திலே பாடுகளின் நிந்தைகளையும் அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்து நமக்காக கல்வாரி செலவில் அறையப்பட்டு நமக்காக இரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் பாவமானார், நமக்காக நம்முடைய எல்லா சாபங்களையும் அவர் சுமந்து கொண்டார், பிதாவிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். சிந்தித்து பாருங்கள், எல்லாம் நம்முடைய விடுதலைக்காக.
சங்கீதக்காரர் குறித்து எழுதும் போது அந்த சங்கீதத்தை ரொம்ப அழகா எழுதி, சங்கீதத்தை 105வது சங்கீதத்தை திருப்பி கொடுங்க, 150வது சங்கீதத்தை திருப்பி கொடுங்க. 23-45 வரைக்கும் சபையாராக சேர்ந்து வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். உடைய வேதாகமத்தை திருப்பி கொடுங்கள். 105வது சங்கீதம் 23வது வசனத்திலிருந்து 45 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவன் நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, மீட்புக்காக தேவன் செய்த எல்லா மகத்துவமான காரியங்கள் இவைகளை நாம் மெதுவாக யோசித்து வாசிப்போமானால் தேவனுடைய அன்பையை நம் மேல் வைத்திருக்கிற கரிசனை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். 105வது சங்கீதம் 23 வாசிக்கலாமா? வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்துக்கு வந்தான், யாக்கோபு காமி தேசத்திலே பரதேசியாயிருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவனாக்கினார். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரர்களை வஞ்சனையாய் நடத்தவும் அவருடைய இருதயத்தை மாற்றினார். தம்முடைய தாசனாகிய மோசேயும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை அவருடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவருடைய மச்சங்களை சாகப்பண்ணினார். அவருடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது. அவருடைய ராஜாக்களின் அறை வீடுகளிலும் அவைகள் வந்தது. அவர் கட்டளையிட அவருடைய எல்லையில் இங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது. அவருடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்கினியை வரப்பண்ணினார். அவருடைய திராட்சை முறித்தார். அவர் கட்டளையிட முடியாத வெட்டுக்களிகளும் பச்சை புழுக்களும் வந்தது. அவருடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவருடைய நிலத்தின் கனிகளை தின்று போட்டது. அவருடைய தேசத்திலே தலைச்சு அனைத்தையும் சங்கரித்தார். எகிப்து கணத்தை கழிப்போடும் தெரிந்து கொண்ட கம்பீர சத்தத்தோடும் புறப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். யாராவது எண்ணி பார்த்தீங்களா எத்தனை காரியம்னு? வாசித்துட்டோம், அப்படியே விட்டுட்டோம் இல்லையா? எங்கள் வீட்டுக்கு போய் அதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. கர்த்தர் செய்த காரியங்களை நாம் எண்ணி பார்க்கிறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. நம்முடைய மீட்புக்காக, எகிப்து தேசத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் நமக்கு செய்த ஏராளமான காரியங்கள், எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள், எத்தனை மகத்துவமான காரியங்கள் நம்மை விடுதலையாக்கும்படியாக. ஹல்லேலூயா. சபையாரே, நம்மளை விடுதலையாக்க யாரும் முன் வரல, ஆனால் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கினார். யோசித்து பாருங்க. சங்கீதக்காரன் ஒரு வசனத்தை சொல்கிறார், 147வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிங்க. அந்த முழு சங்கீதத்தை வாச நல்லது, ஆனால் நேரம் இல்லை. 147வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிங்க. அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்யலங்க. சங்கீதக்காரர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவர் எனக்கு செய்ததை வேற யாருக்குமே செய்யலன்றார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை வேற யாருக்குமே செய்யல பிரதர் சிஸ்டர். ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை ஆண்டவர் வேற யாருக்குமே செய்யல. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொன்ன யோசித்து பார்க்கிறது உண்டு. நல்ல கவனிங்க.
நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே என்னென்ன காரியங்கள்லாம் செய்தோம், என்னென்ன பயங்கரமான காரியங்கள்லாம் செய்தோம். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் மதிப்போடு நடந்துக்கிட்டு வரோம். ஆண்டவர் மாத்திரம் நம்ம செய்த காரியத்தெல்லாம் வெளியரங்கமாக்கி இருந்தால் இன்னைக்கு நம்மளால் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா பிரதர் சிஸ்டர்? தலை நிமிர்ந்து நம்மளால் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஆனால் நம்ம செய்த எல்லா காரியங்களும் ஆண்டவர் மூடி மறைத்து ஆமே இன்னைக்கு நம்ம மதிப்பும் மரியாதையோடையும் நடக்க சமுதாயத்தில் நம்ம வைத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு செய்தது ஆண்டவர் வேற யாருக்குமே செய்யலை. ஆமே உங்களுக்கு ஆண்டவர் செய்ததை வேற யாருக்குமே செய்யலை. எத்தனை பேர் தனிப்பட்ட ரீதியில் சொல்ல முடியுமா? எல்லாம் சபையாரா வாய்த்தன்னு சொல்லாம ஆண்டவர் எனக்கு செய்ததை வேற யாருக்குமே செய்ய, ஆண்டவர் எனக்கு செய்ததை வேற யாருக்குமே செய்ய. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்ல, வேற எந்த ஜாதிக்கு ஆண்டவர் செய்யல, ஆனா கர்த்தர் உங்களுக்கு செய்தார், கர்த்தர் எனக்கு செய்தார். இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலே ஆசீர்வாதமா வைத்திருக்கிற, ஆசீர்வைத்து வைத்திருக்கிறார், மதிப்போடும் மரியாதையோடும் வைத்திருக்கிறார், தலை நிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறார். எல்லாம் தேவனுடைய கிருபை. ஹாலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விடுதலையாக்கப்பட்ட நான்காவதாக 23 வசனத்தை வாசிங்க. என்னாகும் 23:23? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. போதும், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. இதை நான் எதை என்ன சொல்கிறேன் என்றால், பாதுகாக்கப்பட்ட ஜனம். முதலாவது நம்ம மன்னிப்பை பெற்ற மன்னிக்கப்பட்ட ஜனம், ரெண்டாவது மகிழ்ச்சியான ஜனம், மூன்றாவது விடுதலையாக்கப்பட்ட ஜனம், நான்காவது பாதுகாக்கப்பட்ட ஜனம். அந்த வசந்தம் மட்டுமா வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல், எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? விசுவாசிகள் ஒருபோதும் சொல்லக்கூடாது, இவங்க எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு விரோதமா குறி சொல்றாங்க, ஒரு நாளும் சொல்லக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா நமக்கு விரோதமா யாருமே மந்திரம் செய்ய முடியாது, நமக்கு விரோதமா யாருமே குறி சொல்ல முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒருவேளை யாராவது நமக்கு விரோதமா மந்திரம் செய்தா அது நம்ம தாக்காது, மந்திரம் செய்யற ஆளதான் தாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காரணம் என்ன தெரியுமா? நாம் பாதுகாக்கப்பட்ட ஜனம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். என்னோட சொந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், நான் சிலான்ல பிறந்தவன். கர்த்தர் கிருபையாக என்னுடைய பெற்றோருக்கு ஒரு நல்ல பெரிய வீடை சிலான்ல கர்த்தர் கொடுத்திருந்தார். பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிங்கள ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்கள் எங்கள் மேலே பயங்கரமான பொறாமை எரிச்சல். ஒரு விசை வந்து என்னுடைய தாய் தகப்பனாரை சந்தித்து, இந்த வீடை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும், நீங்கள் கொடுக்காவிட்டால் நான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னாங்க. வாடகை வீடு தான். என்னோடய அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, நாங்கள் வேறு வீடு பார்க்குறோம், கிடைச்சா போயிடுவோம் சொல்லி இவங்க வீடை தேடிட்டு இருக்காங்க, வீடு கிடைக்கல. ஆனாலும் அந்த வீட்டிலே இருக்கிறான். இந்த அம்மா எங்களுக்கு பண்ண பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஒரு நாள் என்னோடய தாயார் எந்த படுக்கறையில் படுப்பார்கள் என்று அறிந்து அந்த வென்டிலேட்டரை திறந்து கான்சென்ட்ரிக் ஆசிடை ஊட்டி விட்டார்கள். அந்த வென்டிலேட்டரை திறந்து கான்சென்ட்ரிக் ஆசிட். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே அன்றைக்கு அந்த இடத்துல படுக்க வேண்டிய தாயார் இன்னொரு படுக்கறையில் படுத்துறது. அப்படின்னாலே அந்த பெட்டு மாத்திரம் பஞ்சு பஞ்சாக போயிருச்சு. காலையில் எங்கள் அம்மா நினச்சிட்டு இருக்கு எங்கள் அம்மா போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா வெளியே தோட்டத்தில் துணியை காய போட்டுக்கிட்டு இருந்தார்கள். இந்த அம்மாவுக்கு பார்த்துட்டு ஆச்சரியம், இந்த ஆசிடை ஊற்றி இந்த அம்மாவை கொல்ல வேணும்னு நினச்சினேன், இந்த அம்மா இன்னும் உயிரோடு இருக்கு, போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அம்மா சிங்களம், நல்ல ஒரு செல்வாக்கு உடைய ஒரு பெரிய குடும்பம், ஒன்றுமே பண்ண முடியவில்லை. கடைசியாக எங்களுக்கு மாந்திரிகம் செய்ய ஆரம்பித்தார்கள். எங்களை வீட்டை திறந்து பார்த்தா, நாங்களாம் சின்ன பிள்ளைகள், எங்களை வீட்டை திறந்து பார்த்தா ஒரு சின்ன மண்டை ஓடு இருக்கும், எலுமிச்சப்பழம் இருக்கும், அந்த இடத்துல முடி இருக்கும். பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாக எல்லாத்தையும் உதச்சி வெளியே தள்ளி விடுவார்கள். நடந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம். 6 நம்ம தொடர்ந்து இப்படியே பண்ணி கொண்டிருந்தார்கள். 6 அதே சகோதரிக்கு பைத்தியம் பிடித்து அதே தெருவில்
ஒரு பைத்தியக்காரியாக அலைந்து திரிந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் பார்த்தார்கள். ஜனங்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இவர்கள் ஆண்டவரை வணங்குற இந்த குடும்பத்துக்கு விரோதமாக செய்துச்சு இந்த அம்மா. இந்த அம்மா இன்னைக்கு ஒரு பைத்தியக்காரியாக அலைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சபையாரே, அது நம்முடைய விருப்பம் அல்ல. ஆனால் எதற்காக சொல்கிறென்றால், கர்த்தரை நாம் நம்பிக்கொண்டிருப்போமானால், கர்த்தருடைய ஜனமாக இருப்போமானால், நமக்கு விரோதமான எந்த மந்திரமும் கிடையாது, நமக்கு விரோதமான எந்த குறிச்சொல்களும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை எதை குறித்து நாம் கலங்க வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் இவங்க எனக்கு மந்திரம் பண்றாங்க, அவரும் மந்திரம் பண்றாங்கன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் மாத்திரம் கர்த்தருக்குள்ள இருப்போமானா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தடவை இஸ்ரவேல் போயிருந்த வேளையிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு எங்களை கொண்டு போனார்கள். என்கடி என்ற ஒரு மனாந்திரமான பகுதி, மலைப்பகுதிக்கு கொண்டு போனார்கள். அந்த என்கடி பகுதியில தான் தாவீது சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த ஒரு இடம். அந்த இடத்துல அந்த மலையில நிறைய இயற்கையாகவே குகைகள் இருக்கிறது. அந்த குகையில் ஒன்றில் தான் தாவீது சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த ஒரு இடம். பாருங்கள், தாவீது சவுல் இருந்த இடம் ரொம்ப பக்கத்தில் தான், ரொம்ப ரொம்ப தூரத்தில் இல்லை. சவுல் அங்கே தான் இருக்கிறார், தாவீது அங்கே இருக்கிறார். ஆனால் தாவீதால் சவுலை பார்க்க முடியுது, சவுலால் தாவீதை பார்க்க முடியல. இதுதான் தேவனுடைய பாதுகாப்பு. அதில் நாம் சத்ருவை பார்க்க முடியும், ஆனால் சத்ரு நம்மளை பார்க்கவே முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த அந்த என்கடி என்ற ஒரு அந்த குறிப்பிட்ட பகுதியில் அநேக குழி மோசல்களை நாங்கள் பார்த்தோம். குழி மோசல்களை பார்த்தோம். அந்த குழி மோசல்கள் அங்கு இங்கு ஓடி அந்த பாறைக்குள்ளே நுழைந்து ஒளிந்து கொள்கிறது. அது ஓடுறதான் தெரியுது, அதுக்குள்ளே இன்னொரு பாறைக்குள்ளே போய் ஓடி ஒளிந்து விடுகிறது. அந்த குழி மோசலை பார்த்த வேளையிலே கர்த்தரனுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 30:26 வாசிங்கள். 30:26 நீதிமொழிகள் 30:26. சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும், சத்துவமற்ற பலவீனமுள்ள, சத்துவமற்ற பலனே இல்லாத ஜந்துவா இருந்தும், தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும், தன்னோட வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்கள். நான் நினைக்கிறேன் சாலமோன் இதை எழுதின போது தன்னுடைய தகப்பனாகிய தாவீது குளிமுசலை போல அந்த குகைகளிலே, அந்த கட்பாறை நடுவிலே சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்ததான ஒரு காரியத்தை வைத்துதான் சாலமோன் இந்த வசனத்தை எழுதியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அந்த என்கடி என்று சொல்கிற இடத்துல தான் அந்த குளிமோசல்கள் நாங்கள் பார்த்தோம். அந்த வசனத்தை மட்டுமா வாசிங்க. சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும், சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும், தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்கள், தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்கள். சத்துவமற்ற ஜன்றுதான், ஆனா அது வீட்டை எங்க தோண்டி வைக்குது? கண்மலையிலே தோண்டி வைக்குது. நான் ஒரு கேள்வி கேட்கணும், குளிமோசல் வந்து சத்துவமற்ற ஜந்து, கண்மலையை தோண்ட முடியுமா? கண்மலையை தோண்ட முடியுமா? அதால முடியாது. கீழே மண்ணை வேணாலும் தோண்டலாம், ஆனா கண்மலையை தோண்ட முடியாது. நீங்களும் நானுமே கண்மலையை தோண்ட முடியாது. அப்படிதான், கண்மலையை அது தோண்டுச்சுன்னா அது என்ன ஆகும்? மரித்து போய்விடும். கண்மலையிலே அதுக்கு குழி உண்டாக்க முடியாது. ஆனால் அது என்ன பண்ணும் தெரியுமா? கண்மலையில எங்க வெடிப்பு இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருக்கும். எந்த கண்மலையில வெடிப்பு இருக்கிறது என்று தேடிக்கொண்டு கண்மலையிலே ஒரு வெடிப்பை பார்க்கும் போது அந்த வெடிப்பை தன்னுடைய வீட்டாய் வீடாய் மாற்றி கொள்கிறது. ஆமேன். கண்மலையிலே அந்த கண்மலையின் வெடிப்பை தன்னுடைய வீடாக தெரிந்து கொள்கிறது, தஞ்சமாய் தெரிந்து கொள்கிறது. ஒரு ஆபத்து வரும்போது உடனே அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளே நுழைந்து விடுகிறது. சபையாரே, நம்முடைய கண்மலையாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே பிட்கப்பட்டார். அதில் நமக்கு ஒரு கண்மலையின் வெடிப்பு இருக்கிறது. நம்முடைய பாதுகாப்பு எங்க தெரியுமா? அந்த கண்மலையின் வெடிப்புல தான். ஹாலேலூயா. எப்படி தாவீது சவுலுக்கு பயந்து ஒளிந்து அந்த கண்மலையின் வெடிப்பிலே குகையில ஒளிந்து கொண்டார், அதே போலதான் அந்த குளிமோசல்கள் கண்மலையின் வெடிப்பை தேடி ஒளிந்து கொள்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், ஒரு கழுகு வந்து அந்த குளிமோசல பிடிக்கணும்னா அப்படியே ஒரு கழுகு வந்து வரும்போது அந்த குளிமோசல் கண்மலையின் வெடிப்புக்குள்ளே நுழைந்து விடுகிறது. அந்த குளிமோசலை பிடிக்கணும்னா அந்த கழுகு என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த கண்மலையை உடைச்சாதான் முடியும்.
கழுகுக்கு கண்மலை உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சிங்கம் வந்து அந்த குளிமோசனை பிடிக்கணும்னா அந்த சிங்கம் அந்த கண்மலையை உடைச்சாதான் குளிமோசனை பிடிக்க முடியும். அந்த கண்மலையை சிங்கம் உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, அந்த சத்துவமற்ற அந்த ஜந்து தன்னுடைய பலன் எங்க இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறது. அந்த சத்துவமற்ற ஜந்துக்கு தெரியும், என்னுடைய பலன் என்னையில இல்லை, என்னுடைய பலன் இந்த கண்மலையின் வெடிப்பில தான் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைத்து பார்த்தேன், நமக்கு மாத்திரம் அந்த குளிமோசனுடைய மூளை இருக்குமானா நமக்கும் நம்முடைய பலன் எங்க இருக்குன்னு தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய பலன் நம்முடைய நம்மகிட்ட இருக்கிற பணத்தில் இருக்கிறது, நமக்கு இருக்கிற வேலையில் இருக்கிறது, நமக்கு இருக்கிற பேங்க் டெபாசிட்ல இருக்குது, நமக்கு இருக்கிற ஞான அறிவு அனுபவத்தில் இருக்குன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். சபையாரே, நம்முடைய பலன் எங்கேயுமே இல்லை. நம்முடைய பலன் எங்க இருக்கிறது தெரியுமா? கண்மலையின் வெடிப்பாகிய கிறிஸ்துவில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நமக்கு வேற எங்கேயும் தஞ்சம் இல்லை, நம்மளுக்கு வேற எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கண்மலையின் வெடிப்பில. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு வேதம் சொல்கிறது, ஆண்டவர் மோசேயை கண்மலையின் வெடிப்பில வைத்து தன்னுடைய கரத்தினால மூடினார். ஆமென். கண்மலையின் வெடிப்பில வைத்து கரத்தினால மூடினார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அப்படிதான் பாதுகாக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இதைதான் தாவீது தன்னுடைய சொந்த அனுபவத்தில் எழுதுகிறார். எடுத்து வாசியுங்கள், 2 சாமுவேல் 22 அதிகாரம். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 1-4 வசனம் வாசியுங்கள். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 1-4 வசனங்கள். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது, சவுலுடைய கைகளுக்கு நீங்களாக்கி விடுவித்த போது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, தாவீது கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும், என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், என் தேவனே என்னுடைய கண்மலை, என்னுடைய புகலிடம், அவரிலே என்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது. சிந்தித்து பாருங்க, அந்த குளிமுசல் மாத்திரம் கொஞ்சம் வெளியே, அந்த கண்மலையின் வெடிப்பிலிருந்து வெளியே வந்து அங்கு இங்குமா இருக்குமானா அது மற்ற மிருகங்களுக்கு இரையாகி போய்விடும். சபையாரே, நாம் ஒரு நாள் அலைந்து திரிகிறவர்களாக இருக்கவே கூடாது. எங்கிருந்தாலும் சரி, நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கணும். வேலை சனத்தில் இருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கணும். அந்த கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென். ஒரு சபையின் ஐக்கியத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கு. சபையின் ஐக்கியத்தை விட்டு விலகி அங்கேயும் இங்குமா தெரியவே கூடாது. பாதுகாப்பு நம்ம விட்டு விலகி போய்விடும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஐக்கியத்துக்காக எத்தனை பேர் நன்றி செலுத்த முடியும்? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கண்மலையின் வெடிப்பு, கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. 5வதாக, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துடைய குணாதிசயத்தில் 5வது குணாதிசயம், 22வது வசனத்தை வாசிங்க. என்னாகும்? 23:22. தேவன் அவளை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவளுக்கு உண்டு. போதும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. வல்லமையான ஜனம். முதலாவது என்ன ஜனம்? மன்னிக்கப்பட்ட ஜனம். ரெண்டாவது மகிழ்ச்சியான ஜனம். மூன்றாவது விடுதலையாக்கப்பட்ட ஜனம். நான்காவது பாதுகாக்கப்பட்ட ஜனம். 5வது வல்லமையான ஜனம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களிலே இருந்தது. சபையாரே, நாம் பலவீனப்பட்டவர்கள் அல்ல. ஆவிக்குரியதிலே பேசுகிறேன். சரீரத்திலே ஒருவேளை பலவீனம் காணப்படலாம், ஆனால் நம்ம ஆவியிலே பலன் உள்ளவர்கள், வல்லமை உள்ளவர்கள். ஆண்டவர் சொன்னாரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலும். ஹல்லேலூயா. நம்முடைய பலன் எங்க தெரியுமா? பரிசுத்த ஆவியனருக்குள்ள இருக்கிறது. நம்முடைய பலனே பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த வல்லமை நமக்கு வேணும். சத்ருவை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை.
பிசாசு எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை, பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை, சோதனை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய சமுத்திரம் போய் ஆண்டவரே நான் பலவீனன், என்னோட பலன் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை அவருடைய பலத்தினாலே நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றி அவருடைய பலனை பூர்ணமாய் விளங்க செய்கிறவர். என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய சமுத்திரம் போய் ஆண்டவரே நான் பலவீனன், என்னுடைய பலன் ஒன்றுமில்லை என்று சொல்லி என்னை தாழ்த்துகிறேனோ அவ்வளவுக்களவாய் நான் தேவனால் பலப்படுத்தப்படுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வல்லமையான ஜனம் என்று சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு நபரை ஞாபகப்படுத்தினார். வேதாகமத்தில் ஷாம்கர் என்ற ஒரு மனிதன், இஸ்ரவே ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தரில் எழும்பின வேளையிலே இஸ்ரவே ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக இஸ்ரவே ஜனங்கள் பட்சத்தில் யுத்தம் செய்ய கர்த்தர் அநேக நபரை கத்தர் எழுப்பியிருக்கிறார். அதில் ஒரு மனுஷன் தான் ஷாம்கர். எடுத்து வாசிங்கள் நியாயாதிபதியின் புத்தகம் 3:31 வாசிங்கள். அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழுப்பினான். அவன் பெலிசரில் 600 பேரை ஒரு தாற்று கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. யோசித்து பாருங்கள், இந்த மனுஷன் 600 பெலிஸ்தரை ஒரு தாற்றுக்கோள். தாற்றுக்கோள் என்று சொல்லும்போது நீங்க எபிரேய மாணாக்கராக இருப்பீர்கள் என்றால் லாமெட், இந்த எபிரேய எழுத்துகளிலே ஒரு எழுத்து லாமெட். அந்த லாமெடுடைய படம் ஒரு தாற்றுக்கோள். தாற்றுக்கோள் என்று சொல்லும்போது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் ஒரு நீட்ட கொம்பு மாதிரி இருக்கும், அது மேலே வளைந்திருக்கும், இந்த இடத்துல கூர்மையாக இருக்கும். ஒரு நீட்ட கொம்பு இப்படி இருக்கும், இந்த இடத்துல கூர்மையா இருக்கும். இந்த இடத்துல கூர்மையா இருக்கிறதுக்கு காரணம் இத லாமெட் என்று எபிரேய எழுத்துக்களிலே ஒரு எழுத்தாக சொல்லுகிறார்கள் லாமெட். இந்த இடத்துல கூர்மையா இருக்கிறதுக்கு காரணம் அந்த மாடை ஓட்டுகிறவன் அந்த கூர்மையான பகுதியை வைத்து அந்த மாடை கொஞ்சம் குத்தும் போது அந்த மாடு எழுந்து ஓட ஆரம்பிக்கிறது. அதோடைய நோக்கம் என்னவென்றால் கொஞ்சம் வலிக்கவும் செய்யணும், ஆனா காயப்படக்கூடாது. கொஞ்சம் வலிக்கணும், ஆனா என்ன படக்கூடாது, காயப்படக்கூடாது. அதுதான் லாமெட், தாற்றுக்கோள். சபையாரே, ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் அதுதான். சில சமயத்துல நம்ம தவறு செய்யும் போது ஒரு சின்ன தண்டனை கத்தர் ஒரு சிச்சையை தரும்போது கொஞ்சம் வலிக்குது, ஆனா நம்மளுக்கு என்ன ஏற்படுகிறது, காயம் ஏற்படுகிறது. காயம் ஏற்படுகிற மாதிரி கத்தர் நம்ம சிச்சுக்கிறதே கிடையாது, வலிக்கிற மாதிரி சிச்சிப்பாரு, ஆனா அந்த வழியில என்ன இருக்காது, காய். எவ்வளவு அன்பான ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அதுதான் லாமெட் என்று சொல்ற தாற்றுக்கோள். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தாற்றுக்கோளை வைத்து ஒரு மனுஷன் 600 பேரை கொல்ல முடியுமா? இயற்கையாய் சொல்லுவோமானால் சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தார், தேவன் அவனோடு கூட இருந்தார். எனக்கு அருமையானவர்கள், தாற்றுக்கோள் ஒன்றுமே இல்லை, ஜெயம் கிடைத்தது தேவனால். தேவனாலே ஜெயம் கிடைத்தது. எதை சொல்கிறேன் என்றால், நமக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற தாளந்துகளோ கிருபைகளோ ஒரு தாற்றுக்கோளை போல சாதாரணமாக இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஒன்றுமில்லாத சாதாரணமான மனுஷர்களை கொண்டு வேதாகமத்தில் கர்த்தர் பல காரியங்களை செய்து, ஒரு நோபாவை கொண்டு கர்த்தர் பெரிய பேழையை கட்டி ஒரு பெரிய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றி, ஒரு தாவீதை கொண்டு இஸ்ரவேல் தேசத்தையே கர்த்தர் கோலியாத்துடைய கரத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு கிதியோனை கொண்டு கர்த்தர் மீதியானை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான சிலரோடு கூட பேசுகிற கர்த்தர் சொல்கிற, மகனே மகளே, நீ உன்னை குறித்து தாழ்வாய் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே நான் தனியாக இருக்கிறேன் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களைப் போல பெரிய கிருபைகள் வரவன் ஒன்றும் இல்லையேன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் சாதாரண ஜனத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஒரு பலத்த கருவியாய் கர்த்தர் அவருடைய கரத்தில் எடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம செய்வதெல்லாம் ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, உங்களோட சித்தத்துக்கும் உங்களோட நோக்கத்துக்கும் என்னோட வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி
நம்மை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமானால் ஒரு சாதாரணமான மனுஷராக இருந்தாலும் மற்றவர்களைப் போல அதிக வரங்களும் கிருபைகளும் தாழ்ந்துகள் இல்லாவிட்டாலும் நமக்கு இருக்கிற கொஞ்ச காரியம் சின்ன காரியத்தை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹாலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஈலா பள்ளத்தாக்கு போயிருந்தோம். அந்த ஈலா பள்ளத்தாக்கிலே அந்த கோலியாத்தும் தாவீதும் சந்தித்ததான இடத்துக்கு நாங்கள் கடந்து போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு சின்ன நீரூற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சின்ன நீரூற்றில் அநேக கூழாங்கற்கள் இருக்குது. அந்த கூழாங்கற்களை தான் தாவீது பொறுக்க, நானும் ஒரு அஞ்சு கல்லை பொறுக்கிட்டு வந்திருக்கிறேன். ஒரு கூழாங்கற்கள் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி மனைவி தான் ரொம்ப அவசர அவசரமாக பொறுக்கிட்டு வந்தாங்க. ஒரு ஐந்து கூழாங்கற்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிற்றுடையில் அந்த நீரூற்றில் ரொம்ப சின்ன சின்ன கல் தான், பெரிய கல் ஒன்றும் கிடையாது. அதுக்கு பக்கத்தில் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரடு முரடான கல்லுகள் கற்கள் இருக்கிறது, ஏராளமான கற்கள் இருக்குது. ஆனால் இந்த நீரோடு ஓடுகிறதான அந்த இடத்துல சின்ன சின்ன கூழாங்கற்கள், ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக இருக்கிற கூழாங்கற்கள், சின்ன சின்ன கற்கள் தான் இருக்கிறது. அதை தான் தாவீது பொறுக்கி கொண்டு அந்த கோலியாத்தை கொள்ளும்படியாகி போனேன். சின்ன கல் தான், ஆனால் சாதாரண கல்லை கொண்டு கர்த்தர் எவ்வளோ பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்துருக்கிறார். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு நாள் நினைக்காதீங்க மற்றவர்களை போல எனக்கு திறமை இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே, அனுபவம் இல்லையே, வேத ஞானம் இல்லையே, நான் எப்படி ஆண்டருக்காக சாட்சியாக இருக்கிறது, எப்படி ஆண்டருக்கு ஆண்டரை குறித்து மற்றவர்கள் சொல்றது நினைக்கவே வேண்டாம். நாம் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்குறப்பா, உங்களோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன், உங்களோட சித்தத்துக்கும் உங்களோட நோக்கத்துக்கும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களோட வாழ்க்கை ஒப்பு கொடுத்தால் போதும், கர்த்தர் உங்களை இடத்துல இருக்கிற சாதாரண சின்ன காரியத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆறாவதாக 24வது வசனத்தை வாசிங்க, சில நிமிஷத்தில் முடித்து விடுவேன். 24வது வசனம் என்னாகமோ 23-24. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். அந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். போதும், பால சிங்கம் போல எழுந்து நிற்கும். இதை தைரியமான ஜனம் என்று சொல்கிறேன். சிங்கம் காட்டில் ஒரு இரையை தேட எழும்பும் போது எதற்குமே பயப்படாது, எதை குறித்தும் பயப்படாது. சபையாரே, நாம் தைரியமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிற ஜனம், தைரியமான ஜனம், எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சூழ்நிலைகளை பார்த்தோ, பிரச்சனைகளை பார்த்தோ, எதிர்ப்பை பார்த்தோ, இல்லை நமக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் கிரியேசர்களை பார்த்தோ நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தைரியமாக இருக்க அழைக்க. காரணம் என்ன தெரியுமா? நம்மோடு கூட இருக்கிற பெரியவர், உலகத்தில் இருக்கிற காட்டில் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஒரு சத்தம் அழலையே சொல்லலாமா? ஹலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அந்த நாட்களிலே அப்போஸ்தலருடைய தைரியத்தை யோசித்து பாருங்க. அவர்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணின அப்படினாலே அப்போஸ்தலரை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அற்புதமாக தேவதூதன் அனுப்பி அந்த அப்போஸ்தலரை விடுதலையாக்கி வெளியே வந்தபோது மறுபடியும் அப்போஸ்தலர் அந்த தெருக்களில் நின்று மறுபடியும் ஆண்டவராக இயேசுடைய நாமத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பகுதியை நீங்க வாசித்து பாருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்திலே 27-30 வாசிங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 27-30. அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று, அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தினாலே நிரப்பி இந்த மனுஷனுடைய இரத்தப்படியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு தைரியம் பாருங்க. நீங்க எங்களை சிறைச்சாலையில போட்டாலும் சரி, எங்களுக்கு விரோதமாக நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் அடித்தாலும் சரி, உதைச்சாலும் சரி, மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படுவதே சரி என்று சொன்னார்கள். ஹாலேலூயா. சபையாரை சிந்தித்து பாருங்கள். இது சொன்னது பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் ஆவியை எழுதி வைத்திருக்கிறார். பேதுருக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது? பேதுரு பயந்த சுவாவம், பார்க்கறதுக்கு தான் ஆள் அப்படி இருப்பார், ஆனால் உள்ளத்தில் ரொம்ப பயந்தவர்.
சில ஆம்பளைகளை பார்த்தீங்கன்னா திடக்காரமாக வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. பூனையை பார்த்தா கூட பயந்துட்டு போவோம். உள்ளத்தில் ரொம்ப பயந்த சுவாபம். பேதுரு அப்படி தான் ரொம்ப பயந்த சுவாபம். யோசிச்சு பாருங்க, ஒரு வேலைக்காரருடைய வார்த்தையை கேட்டு பயந்து போய் ஆண்டவராக இயேசுவே தெரியாது என்று சொல்லி மறுதளித்த ஒரு மனுஷன், அவ்வளவு பயந்த சுவாபம் உள்ள மனுஷன் இப்படி சொல்லுகிறார். மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் சரி என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த இந்த தைரியத்துக்கு ரகசியம் என்ன தெரியுமா? அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும், அறியாமல் இருந்தார்களும், ரகசியம் அவர்கள் ஆண்டவராக இயேசுவோடு இருந்தவர்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப அழகான வசனம் அது. அப்போஸ்தலர் 4:13 நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 4:13 வாசிங்க. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால், பேதமை உள்ளவர் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவருடைய தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. சபையாரே, சகோதரே, நம்முடைய தைரியம் எங்கிருந்து வருது தெரியுமா? தேவனோடு கூட இருக்கிறதுனாலே வருகிற தைரியம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன் என்ற தைரியம் வேற யாருக்குமே வர முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் தேவனோடு, கிறிஸ்து இயேசுவோடு இருந்தவர்கள். நான் தாழ்மையா சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிற அனுபவம் இருக்கிறதா? இன்னைக்கு விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படுறது காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசுவோடு இல்லைன்னு அர்த்தம். நீங்க எதையாயிலும் பார்த்து யாராவது சொல்லுகிறதை கேட்டு ஒரு எதிர்ப்பு வரும்போது நீங்க பயப்படுவீர்கள் என்றால், அதற்கு காரணம் ஆண்டவர் இயேசுவோடு இல்லை என்று அர்த்தம். ஆண்டவரோடு இயேசுவோடு இருக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள். எத்தனை பேர் விசுவாசி? பயம் வராது. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இஸ்ரவேல் முழுவதும் பயத்தில் இருக்கிறது, சவுலுக்குள்ளே பயம் இருக்கிறது, ஆனா ஒரு வாலிபன் உள்ளத்திலே பயமே இல்லை. ஆமென். கோலியாத்தை எதிர்த்து வருகிறான், இவனும் எதிர்த்து ஓடுகிறான், கோலியாத்தை நோக்கி எதிர்த்து ஓடுகிறான். அவனுக்குள்ளே கொஞ்சம் கூட பயம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சபையார், எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்னு எல்லாம் விடுதலையா சொல்லிடலாம். ஆனா எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன்? யார் யார் ஆண்டவரோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்க எல்லாருமே சொல்லிடலாம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு. ஆனா எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன்? அது விசேஷம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். 24 வசனத்தை தொடர்ந்து வாசிங்கள். அது தான் பிடித்த இரையை பட்சித்து, பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும், வெட்டுண்டின் ரத்தத்தை குடிக்கும் வரைக்கும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். படுத்துக் கொள்வதில்லை. ஜெயமான ஜனம் என்று சொல்கிறேன், வெற்றியான ஜனம், ஜெயமுள்ள ஜனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாலசிங்கம் அந்த இரையை பட்சிக்கிற வரைக்கும் படுத்து இளைப்பாராது. வெட்டுண்டு ரத்தத்தை குடிக்கிற வரைக்கும் அது படுத்து இளைப்பாருகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஜெயமுள்ள ஜனம். சபையாரே, கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய ஜெயம் கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தாலோ, நம்முடைய ஞானத்தாலோ ஜெயம் வருகிறது இல்லை, ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசை, ஜப்பான் தேசத்தில் கிறிஸ்துவுக்கு விரோதமான பயங்கரமான ஒரு எதிர்ப்பு உண்டாகி, அந்த தேசத்தோட ராஜா இப்படியாக கட்டளை போட்டாராம், ஒருவரும் வேதம் வாசிக்க கூடாது, ஒருவரும் ஆண்டவராக இயேசுவோட நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி, இவர்கள் ஆண்டவராக இயேசுவை குறித்து பரப்புறார் என்று சொல்லி, இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா பண்ண ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஜப்பான் தேசத்தின் ஒரு தெரு வீதியிலே ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வைத்து விட்டு, எல்லா ஜனங்களும் அந்த வேதாகமத்தை மிதித்து கொண்டு போக வேண்டும், மிதிக்கிறது மூலமாக தன்னுடைய விசுவாசத்தை மறுதளிக்கிறார்கள் என்று சொல்லி தெரிவிக்க, எல்லாரும் அந்த வேதத்தின் மேலே மிதித்து விட்டு போக வேண்டும் என்று சொன்னபோது, அந்த முழு தேசமும் அந்த தெருவில் வந்து வேதாகமத்தை மிதித்து போனதான். ஆனால் அதில் 26 வாலிபர்கள் மாத்திரம், எங்களால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை மிதிக்க முடியாது, நாங்கள் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தைரியமாய் நின்றார்கள். அந்த 26 பேரையும் கொண்டு வந்து தூக்கின் மேடிலே, எல்லாரும் உலகம் அந்த ஜப்பான் தேசம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அவளை வைத்து அவருடைய தூக்கில ஏற்றி அவளை கொன்று போட்டார்கள். அருமையான சபையாரே,
அந்த வாலிபர்களுக்குள்ளே இருந்த தைரியத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம் தான். நான் இங்கே தாழ்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு நாம் விடுதலையோடு ஆராதித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இனி வரும் நாட்களிலே ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், ஒரு பெரிய எதிர்ப்பு சபைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. உபத்திரவம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. அந்த எதிர்ப்பு வரும்போது தான் உண்மையான விசுவாசி யாரு, உண்மையான ஊழியக்கார் யாரு, பொய்யான விசுவாசி பொய்யான ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை பின்பற்றுகிற யார் என்பதை விளங்கத்தக்கதாக கர்த்தர் அதை கண்டிப்பாக அனுமதிப்பார். ஆமென். அந்த உபத்திரவம் பாடு வரும்போது தெரிஞ்சிடும் ஆசீர்வாதத்துக்காக பின்பற்றுகிற யாரு, ஆண்டவர் உண்மையாக நேசித்து பின்பற்றுகிற யாரு என்பதை ஆண்டவர் விளங்கப்படும்படியாக கர்த்தர் அந்த காரியத்தை அனுமதிப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கத்தக்கவன் யார்? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஹாலேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் முடிக்க போகிறேன், தயவு செய்து கவனிங்க. நம்மளோட வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை, ஒரு எதிர்ப்பை அனுபவிக்கும் போது அந்த காரியத்திலே நாம் கசப்புள்ளவர்களாய் மாறுகிறோமா அல்லது சிறந்தவர்களாய் மாறுகிறோமா என்பதை நாம் தான் நிதானிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே நான் முறுமுறுக்க போகிறதில்லை, இந்த சூழ்நிலையில உண்மை சோதரிப்பேன், உண்மை துதிப்பேன் என்று சொல்வோமானால் அந்த சூழ்நிலையை வைத்து கர்த்தர் நம்முடைய குணாதிசயத்தை கர்த்தர் மாற்றி இன்னும் சிறந்தவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அதுக்கு மாறாக இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவோமானால் நாம் கசப்புள்ளவர்களாக நாம் மாறிவிடுவோம். அருமையான சபையாரே, இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்க்கலாம், நம்முடைய வசதிகளை பார்க்கலாம். கர்த்தர் எதில் நோக்கமாக இருக்கிறார் தெரியுமா? நம்முடைய சுவாபம் மாறுதலில் தான் கர்த்தர் ரொம்ப நோக்கமாக இருக்கிறார். கேரக்டர் டெவலப்மெண்ட், எப்படியாவது தேவனுடைய சுவாபம் நமக்குள்ளே வர வேணும். அந்த கிறிஸ்துவின் சுவாபம், கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வர வேணும். ஆகவே தான் கர்த்தர் பல காரியங்களை, சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். எப்படியாவது ஒரு தெய்வீக சுவாபத்தை நம்மள உருவாக்குவதற்காக கர்த்தர் இன்னைக்கு பல சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் வரும்போது நாம் அழுகிறவர்களாக அல்ல, துக்கிக்கிறவர்களாக அல்ல, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் புறுமுறுத்து விடுகிறார்கள், அதாவது வேதனை கவலைப்படுகிறார்கள், கஷ்டப்படும். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலை மூலமா நம்ம வளரும்படியாக தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாம் மேற்கொள்ளும் போது நம்முடைய சுவாபம் மாறுகிறது. கர்த்தர் நம்முடைய சுவாபத்தை எப்படி மாற்றுகிறார் தெரியுமா? ஒவ்வொரு விஷயம் ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் மேற்கொண்டு வருகிற போது நம்முடைய குணாதிசயங்களை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நோக்கம் எப்படியாவது நம்முடைய மனவாளனை போல நாம் மாற வேண்டும் என்பது தான். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்கிறேன். ஏழு விதமான குணாதிசயங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துடைய ஏழு விதமான குணாதிசயங்களை குறித்து நாம் பார்த்தோம். அவர்கள் மன்னிக்கப்பட்ட ஜனம், இரண்டாவது மகிழ்ச்சியான ஜனம், மூன்றாவது விடுதலையாக்கப்பட்ட ஜனம், நான்காவது பாதுகாக்கப்பட்ட ஜனம், ஐந்தாவது வல்லமையான ஜனம், ஆறாவது தைரியமான ஜனம், ஏழாவது ஜெயமுள்ள ஜனம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நீ எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், உன்னுடைய ஜெயம் கர்த்தரால் வரும், நம்முடைய ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அப்படியே நாம் எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிஷம் வாயில திறந்து ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்தும். கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்கிறேன், கீழ்த்தளத்தில் இருந்தாலும் தயவு செய்து எழுந்து நின்று நம்ம எல்லாரும் வாயில திறந்து ஆண்டுக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்தாரே, இன்னைக்கு கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியான ஜனமாய் வைத்திருக்கிறாரே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாக்கியமுள்ளது, இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான், பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலவிளைக்காய் சோத்திரம். கர்த்தர் எங்களை கிருபையாய் தெரிந்து கொண்டீங்களே, நாங்கள் உண்மை தெரிந்து கொள்ளலப்பா, நாங்கள் உண்மை விட்டு தூரமாக இருந்தோம், இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறமே இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம்,
தேவனற்றவளாயிருந்தோ நம்பிக்கை இல்லாதவளாயிருந்தோ கர்த்தருக்கு பின்பாக வந்து எங்களை தெரிந்து கொண்டீங்களே உட சுதந்திரமாய் தெரிந்து கொண்டீங்களே ஐயா அதற்காக நாங்கள் உள்ளத்தினாடு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய மீட்புக்காக செய்து முடித்த சகல ஆசீர்வாதமான நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் செய்த தான காரியங்களை நாங்கள் தியானித்து யோசித்து ஆண்டவரே உமக்கு கடைசி பரியந்தோம் கர்த்தாவே நன்றி உள்ளவளாக இருக்க கர்த்தர்களுக்கு சகாயம் கிருபை செய்ய வேண்டும் ஆவியே நம்ம தொடர்ந்து பேசுவீராக கூடி வந்த ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தர் சபையாரை ஆசீர்வதிப்பீராக அதிசீக்கிரமான வருகைக்கு கர்த்தர்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நீர் வருகிற அந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் உம்மை முகமுகமாய் சந்திக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி பெருமையாக்குகிறோம் ஆண்டவரே தயவுள்ள நல்ல ஆசீர்வதிக்கிற கரம் சிறந்த தாழ்த்தி இருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்குவதாக நாங்கள் இந்த நாளில வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே விடுதலையாக்கப்பட்டவர்களாக சுகமாக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே சஞ்சலமும் தவிப்பும் கர்த்தாவே ஒளிந்து போனவர்களாக கர்த்தாவே அப்பா சந்தோஷமா இந்த எடுத்து விட்டு கடந்து போக கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும் நாங்கள் சிறுக வேண்டும் நிற்பெருக வேணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்